ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் எங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு கதையை அவ கரு எப்படி உருவாகுது ஒரு இயக்குநருக்கு ஒரு கதை எப்படி கிடைக்குது அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் வைத்தோம் அதோட முழுமையான வீடியோ தான் இது ஒரு கதை எழுத போகிறீங்கன்னா அதில் வந்து டைலாகு ஸ்க்ரீன் ப்ளே கேரக்டர் டிசைன் கதையோட ப்ரோட்டாகனிஸ்ட் ஆண்டாகனிஸ்ட் ஒரு படத்தில் ஆண்டாகனிஸ்ட் அதாவது வில்லன் இல்லைனா கூட ப்ரோட்டாகனிஸ்ட் இருக்கணும் ஒரு கதையை நகர்த்தி கொண்டு போறவங்க யாரு அப்படின்றது நீங்க கண்டிப்பா செட் பண்ணணும் ஸோ இவங்களெல்லாம் நீங்க ஒரு கதைன்னு ஆரம்பிக்கும் போது செட் பண்ணணும் கதைக்கு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை எப்படி இருக்கணும் ப்ரோ இப்படி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ரூல்ஸ்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ரூல்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண படங்களோட ரெஃபரன்ஸை தான் ரூல்ஸா புக்கா போடுறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ நீங்களே ஒரு படத்தோட கதையை புதுசா ஒன்று உருவாக்குறீங்க உங்கள் புதுசாக இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு புது ஸ்க்ரீன் பேர் எழுதுறீங்க புது கதை எழுதுறீங்க அப்படின்னு வைங்களேன் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் அந்த அந்த ரூல்ஸ் புக்கோட அடுத்த வருஷத்தில் உங்கள் கதையும் இடம்பெற்றுரும் அதுவும் ஒரு ரூல்ஸ் ஆகிடும் இது அந்த ரூல்ஸ் ஸோ எந்த ஒரு ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை டெக் நிறையா லேர்ன் பண்ணுங்கள் நிறையா கற்றுக்கோங்க ஆனால் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த படம் வந்தது அதாவது தமிழ் சினிமாவில் மோ ஃபஸ்ட்டு வந்து டார்க் காமெடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூடர் கூட மூட டேரக்டர் அவர் அந்த படத்தோட கதையை போய் நிறையா ப்ரொடியூசர்ட்டை சொல்கிறாரு ஆனால் யாருமே வந்து எங்கேப்பா காமெடின்னு சொன்னியாப்பா காமெடியை சொல்லப்பா ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்காங்க தமிழ் சினிமாலாம் படம்னா இப்படி தான் இருக்கணும்னு ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வந்து அதை உடச்சி ஹிட்டு கொடுக்குறாரு பெஸ்ட்டு டிபியூட்டன் அண்ட் டேரக்டர் அவார்டு வாங்குறாரு அதுக்கப்புறம் அது டார்க் காமெடின்னு நிறையா படங்கள் வர ஆரம்பிக்குது ஸோ தாங்க ரூல்ஸ் கதை எழுதுறதுக்கு எங்களோட அனுபவத்தில் எந்த சொல்கிறோம் நான் எந்த ஒரு புக்கையும் படித்து சொல்லாமல் எங்களோட அனுபவத்துலேருந்தே எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணுன்னா அந்த மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்பாலே போ சாத்தானே அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்ரெடி முன்னால வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சு சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா ஒரு சிம்பிள்ங்க எங்களுக்கு எப்படி இந்த பதவியோட ஸ்பார்க் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேஸ்புக்கில் இந்த கலாய்ப்பாங்க பெண் பொங்கல் பசங்களை கலாய்ப்பாங்க மேக்கப் போல்னா பேய் மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல பொண்ணாக எப்படி இருக்கும் ஒரு பேய மேக்கப் போட்டு அழகான பொண்ணாக மாறுது இதுதான் கதையோட ஸ்பார்க் எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்கிது அந்த ஸ்பார்க் வந்து இந்த கதை கரு இது தான் இதை வச்சு நம்ம எப்படி ஒரு கதையை ரெடி பண்ணோம் முதல்ல ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த கதையை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் கேட்கணும் ஒரு ஸ்பா ஒரு ஸ்பார்க்கை வச்சு சரிப்பா ஒரு ஒரு பேய் மேக்கப் போட்டு பொண்ணாக மாறுது மேக்கப் எங்கே போடுவாங்க ஒன்றும் பியூட்டி பார்லர் அப்படி இல்லைன்னா மேரேஜுக்கு அதிகமாக போடுவாங்க ஓகே அப்போ இதோடய கதையோடய க கொண்டு போகிற விதத்தை வந்து மேரேஜாக வைக்கலாம் ஒரு வீட்டில் மேரேஜ் நடக்குது அந்த மேரேஜில் ஒரு பேய் மேக்கப் போட்டு பொண்ணாக மாறுது ஒருத்தனா கல்யாணம் பண்ணுது ஒரு க கதை கிடச்சிருச்சு ஒரு கதையோட ஷார்ட்வே எண்டு எல்லாம் கிடச்சிருச்சு இப்போது இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இதோட கேரக்டர் டிசைன் பண்ணோம் ப்ரொட்டாகனிஸ்ட் யார் இதோட வில்லன் இதுக்கு தேவையில்லை ப்ரோட்டாகனிஸ்ட் மட்டும் தேவை புரோட்டாகனிஸ்ட் யாருன்னா அந்த பேய் தான் அதுதான் ஒரு மெயினான லீடு ஓகே இப்போது ஒரு கொஸ்டின் கிடைச்சது அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு ஒரு கதை ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது பேய்க்கு கல்யாணம் பண்ணாங்க அப்போ அந்த நிஜமாலே கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஓகே ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஒருத்தனை லவ் பண்ணுறா அவள் கல்யாணம் அன்னைக்கு அந்த லவ்வரோட ஓடி போயிடுறான் அதுக்கு போல தான் இந்த பேய் வந்து ரீப்ளேஸ் ஆகி அந்த மேப்லேயே இந்த பேய் கல்யாணம் பண்ணிக்குது எப்படின்னு செட் பண்ணுறோம் இப்போ அந்த பேய் வந்து எப்படி ஒரு பேய்னா என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறோம் பேய் எப்படி கல்யாணம் பண்ணும் ஆயிரத்தெட்டு கொஸ்டின் வருதா அவங்களுக்கு முதல்ல இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாலேயே இது வந்து ஜீரோ லாஜிக் மூலிய கால்ட்டி ஓரமாக வச்சுருந்தான் அந்த படம் பார்க்கணும் ஒரு காமெடியான படம்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லை த்ரில்லர் கிடையாது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வில்லன் கிடையாது இது ஒரு ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான ட்ராமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ அந்த ஒரு பேய் எப்படிங்க லவ் பண்ணும் ஒரு பேய்ன்றது பயம் கொடுத்தும் கொலை கொலை பண்ணோம் நாங்கள் பா நம்ம பார்த்த வரைக்கும் அதான் பேய் பேயை பார்த்தா பயந்தாலையும் உழவும் ஆனால் இங்கே ஒரு பேயை கல்யாணம் பண்ணோம் அப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அந்த பேயை டம்மியாக மாற்றம் அது வந்து டமி பேய் அது எவ்வளோ வாட்டி அந்த வீட்டில் உள்ளவங்க பயமுறுத்த ட்ரை பண்ணுது ஆனால் அதால் பயமுறுத்த முடியல அப்படின்றப்போ சரி ஒரு பேயால் எப்படி பயமுறுத்துகிறப்போ ஃபெயிலியர் ஆக முடியும் பயமுறுத்த போகும்போது அவங்க இந்த பேயை மொக்க பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போது யோசிக்க யோசிக்க ஓகே அந்த படத்தோட கேரக்டர்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கிது அந்த வீட்டில் ஒரு ஒரு அங்கிள் இருக்காரு அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் அடிக்கடி ஃபாட் போடுத்தே இருப்பார் ஸோ இவர் ஒரு வாட்டி பேய் பயமுறுத்த ட்ரை பண்ணுது ஃபாட் போட்டுருவாரு போயிடுது அது வந்து மூடு மாறிட்டு போயிடுது அது இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு போயிடுது ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அந்த பேய் மொக்க வாங்குது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அந்த வீட்டில் உள்ள பொண்ணுக்கு கல்யாணம் இப்போ அந்த பொண்ணு வேறு ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடணும் அதுக்கு போல் அந்த பேய் மேக்கப் போடணும் இது ஒரு தின் லைனாக போகுது அப்படின்றப்போ உணர்வு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எளிமெண்ட் ஆட் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான் அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடுறது அவனுக்கு தெரியுது அவன் ஒரு நாள் அந்த பேயை பார்த்துட்றான் பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்றான் இப்போது அக்காவும் ஓடி போயிடுச்சு ஆனால் அந்த மாப்பிள்ளையை வந்து இந்த பேய் தான் கல்யாணம் பண்ணிருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அவன் அந்த வீட்டில் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ட்ரை பண்ணுறான் சொல்கிறதுக்கு ஆனால் அவன் சொல்ல முடியல அது எப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ வந்து அவன் வந்து ஒரு மியுக்கியா ஆர்டிஸ்ட் பேசிக்கிட்டே இருக்கான் அந்த பேயை பார்த்ததுக்கப்புறம் அவன் வளர ஆரம்பிக்கிறான் அவன் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறான் யார்கிட்டையும் சொல்ல முடியல இப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஒரு நூல் கோர்க்குறோம் இப்போ அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடணும் எப்படி ஓடணும் அப்படின்னு யோசிக்கிறோம் யோசிக்கும் போது ஓகே ஒரு பர்தா போட்டு இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தி வீட்டுக்குள்ளே வராது அது யாருன்னா இவனோட லவ் தான் வர வரும்போது கிட்ட மாட்டுறான் மாட்டிட்டு இப்படியோ சமாளிச்சு மேலே வரான் பொண்ணை இழுத்துட்டு வரான் தம்பி பார்த்துட்றான் இப்படிலாம் ஸ்க்ரீன் ப்ளேயில்தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா ஒவ்வொரு சீனையும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுங்க நீங்கள் வந்து ஒரு கதை கிடச்சிருச்சு இந்த கதையை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது எப்போவுமே ஒரு கதையை யோசிக்கும் போது விஷயங்களை கவனிச்சிக்கோங்க அந்த காலத்தில் தேட்டர் மட்டும்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டானா அந்த மூணு ஹவர் வந்து டிக்கெட் மாதிரி நீங்கள் என்ன கருமத்தை சொன்னாலும் உட்காந்து பார்த்துட்டு கடைசியில் தான் திட்டிகிட்டு போவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க ஃபோன் இருக்குது ஒரு உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸோட பொறுமை எப்படின்னா பத்து செகண்ட் தான் அந்த பத்து செகண்டுக்குள்ளே அவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் அவன் ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவான் ஸோ இப்போ ஸ்வைப்புன்ற ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவனை என்டர் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த கேரக்டரை ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிக்கிட்டே இருக்கோம் ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறோம் இவன் இப்போ அப்பாவாக ஒரு ஃபாட் போட்டே இருப்பார் தம்பி அவன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஸோ அக்கா அந்த பொண்ணு மன அவன் ஒருத்தனோட ஓடப்போகுது அந்த அந்த பையன் வரான் அவன் என்னவான் தேங்காய் வச்சுட்டு வரான் ஸோ அவன் வரும்போது அவனே சும்மா அவன் வந்துட்டு பொண்ணை இழுத்துட்டு போகிறான்னா அது சிம்பிளாக இருக்கும் அவன் தேங்காய் வச்சிட்டு வரான் பொண்ணுக்கு பாதா ஸோ அந்த தேங்காய் கீழே விழுந்துது அவன் போகும்போது கூட ரெண்டு தேங்காய் வச்சுட்டு வந்தேன் என்னன்னு தெரில ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றான் ஸோ இப்போ அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான் இப்போது அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பொண்ணோட ரூமுக்கு வெளியே இருந்து ஒருத்தன் வரான் அவன் யாருன்னா மேக்கப் மேன் வரான் மேக்கப் மேனை வந்து பயமுறுத்தணும் ஒருத்தன் மாட்டினாண்டா அப்படின்ட்டு அது உட்காந்துருக்கு இப்போ வரான் அது ட்ரை பண்ணுது பே பயமுத்த ட்ரை பண்ணுது ஆனால் அவன் பயப்பில்லை எப்படி பயப்படாமல் இருப்பான் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்போ என்னன்னா யூஸ்வலாக பொண்ணுங்க வந்து ஃபேஷியல் போடுவாங்க சரி பேயோட மேக்கப்பே அவன் ஃபேஷியல்னு நினச்சிடுறான் அதுவும் அந்த பொண்ணு அந்த பேய் போட்டுக்கட்டுறது இந்த சலூனில் மா கட்டுற அந்த துணி மாதிரி இருக்குது ஸோ அவன் வந்து யாரோ துணி அந்த பொண்ணு வந்து துணி கட்டிட்டு ஃபேஷியல் போட்டிருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறான் ஏன்னா நிறையா பொண்ணுங்களை இதோட கொடூரமான முகத்தில் அவன் பார்த்துருக்கான் அப்படின்ட்டு அங்கே காமெடியாக செட் பண்ணுறோம் இப்போது அந்த பேய் மொக்கா வாங்கிடுச்சு உட்கார வச்சு மேக்கப் போட ஆரம்பிக்கிறான் மேக்கப் அது அந்த பொண்ணு கேட்குது அந்த பேய் கேட்குது என்னை பார்த்தா அவங்களுக்கு பயமாவே இல்லையா இல்லைம்மா நான் இதை விட மோசமான மூஞ்செல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு டயலாகை டெவலப் பண்ணுறோம் மேக்கப் போட ட்ரை பண்ணும்போது அது எதாவது இப்போ மூஞ்சியில் பெயிண்ட் அடிக்கிறான் என்னம்மா எத்தனை கோட்டிங் போட்டிருக்க எத்தனை கோட்டிங் மேக்கப் அப்படின்ட்டு நிறையா விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கும் ஓகே அப்போ நம்ம ஒரு பெயிண்டரை இங்கே வச்சு கம்பேரிசன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டரை ஆட் பண்ணுறோம் கல்யாண வீடு தானே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெயிண்டரை செட் பண்ணுறோம் அவன் லீவ் போட்டுறான் கல்யாண அன்னைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறான் ஸோ பெயிண்ட் அடிக்கும்போது பேய்க்கும் மேக்கப் போகிறது மேட்ச் பண்ணுறோம் இப்போ அந்த சீனை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிரும் மேக்கப் போட்டு மா இப்போ பேய்க்கு மேக்கப் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணும் இந்த கொஸ்டின் உங்களுக்கு பேய் எப்படி மேக்கப் போட சம்மதிக்கும் அப்படின்னு வைக்கும்போது சரி பேய் வந்து மயங்கும் மயங்குது எப்படி மயங்குது மேக்கப் மேன் அவனோட கச்சீவ் எத்து மூஞ்சி வைக்கிறான் அது ரொம்ப நாள் துவைக்கல மயங்கிடுது அப்படின்னு ஒரு காமெடியாக செட் பண்ணுறோம் அது மயக்கம் தெளிஞ்சு எழும்பும் போது அதுக்கு ஃபுல் மேக்கப் போட்டு பிரைடெல்லாம் மாறிடுச்சு இங்கே ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு டிஸ்ட் வச்சு ஆடியன்ஸுக்கு ஒரு சர்பரைஸ் கிளிமணி பேயவே பேக்கப் போட்டு சூப்பராக மாற்றிட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிளிமணி வைக்கிறோம் இப்போது அவன் அந்த மாப்பிளை வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக பொண்ணை கூப்பிடு வரான் மாப்பிளையை பார்த்துட்டு பேய்க்கே ரொம்ப பிடிச்சி போயிடுது இதில் என்ன காமெடியான விஷயம்னா மேக்கப் போட்டால் அவன் நீங்கள் அடையாளமே தெரிய மாட்டீங்க அப்படின்றத இங்கே வைக்கிறோம் இந்த பொண்ணு இல்லைன்னு மே மாப்பிள்ளைக்கும் தெரியல அவன் அவன் அவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தான் அப்படின்ட்டு அவனே நினச்சிக்கிறான் ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப்பை கலாய்க்கிறோம் அதுவும் என்ன பண்ணுது அது வந்து ஒரு பேய் செத்து போயிருக்கு அது அவனை பார்த்துட்டு அவனுக்கும் பிடிச்சி அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருது அந்த பேய்க்கும் பிடிச்சிருது அதுவும் கல்யாணம் பண்ணிக்குது சரி இப்போ கல்யாணம் பண்ணால் மேக்கப் கலைஞ்சா பேய் தெரிஞ்சிருமே அங்கே ஒரு கொஸ்டின் வருது அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வைக்கிறோம் ஏன்னா அந்த மேக்கப் பண்ணிட்டு கேட்டு ஆல்ரெடி மேக்கப் கேட்டு வாங்கிக்குது ஒரு பேய் பொண்ணுக்கு போல் ஆள் மாறாட்டம் பண்ணி மேக்கப் போட்டு கல்யாணம் பண்ணிச்சு ஒரு தின்னான லைன் இங்கே தான் ஸ்க்ரீன் பிளே வருது ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா ஓப்பனிங்கே ஒரு பேய் இன்னத்தை யாருக்கூடயே பேசிகிட்டு இருக்குது நம்மளோட ரூல்ஸ் வேறு நீ ஏன் எப்படி பண்ண அப்படி அந்த முகத்தை காட்டலை ஒரு வாய்ஸ் மட்டும் வருது அந்த வாய்ஸ் தான் ஃப்ளாஷ்பேக் சொல்லுது அது சொன்ன ஃப்ளாஷ்பேக் தான் இவ்வளோ விஷயமும் ஃப்ளாஷ்பேக் முடியும்போது ஜூம் அவுட் பண்ணால் அது இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது அந்த மேக்கப் போட்ட தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறதுக்கு முன்னால அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுது அப்படின்னு நம்ம ஒரு சீன் ஸ்க்ரீன் பிளே செட் பண்ணுறோம் இதுதான் ஒரு படத்தை எப்படி ஆரம்பிக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்ற ஸ்க்ரீன் பிளே ஸோ அப்புறம் அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே போகும்போது இந்த பேர் வந்து எனக்கும் அந்த மேக்கப் மேனோட நம்பர் குறு அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்மைல் வச்சு அங்கே படத்தை முடிக்கிறோம் மேக்கப் மேன் வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேக்கப்னு அதை வந்து ஃபேஸ்புக்கில் ஏற்றுறாரு அதோட எண்ட் கார்டு போடுறோம் ஸோ இப்படி தான் ஒரு ஸ்பார்க் ஆனது ஒரு கதையாக மாறிச்சு கதையில் பல கேரக்டர்ஸ் வந்தாங்க கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே வந்துச்சு அதில் நிறையா காமெடி டைலாக்ஸ் வந்துச்சு படம் மூடு இப்படி தான் ஒரு படம் உருவாகி ஒரு ஷார்ட் ஃபிலிம் உருவாகி ஒன் மில்லியன் வியூ வரைக்கும் போயிடுச்சு ஒரு பேஜில் போட்டோம் அங்கே சில பிரச்சனையால் அந்த இருந்து ரிமூவ் பண்ணி இப்போ எங்கள் பேஜ்லேயே போட்டோம் யூடியூப் பேஜில் அதுலேயே உங்களுக்கு ஐம்பதாயிரம் வியூ வரைக்கும் வந்துடுச்சு ஸோ இப்படி தான் ஒரு ஸ்பார்க் ஒரு ஒன் மில்லியன் வியூ கொடுத்துச்சு இப்படி தாங்க ஒரு கதையை உருவாக்கணும் இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் உங்களுக்கு என்ன இருக்கோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு ஸ்கிரிப்ட்டு எதில் எழுதணும் எப்படி எழுதணும் என்ன டூரில் எழுதணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும் பாய்